கிருஷ்ணகிரி மாவட்ட பெண் காவல் அதிகாரிகள் பரிசு பெறாதது பெரும் ஏமாற்றமே. சேலத்தில் மேற்கு மண்டல காவல்துறை பெண் காவலர் முதல் உயர் பெண் அதிகாரிகள் வரையிலான துப்பாக்கி சுடும் போட்டி பிஸ்டல் மற்றும் ரிவால்வார் பிரிவில் முதலிடத்தை சேலம் ரூரல் டிஎஸ்பி தையல்நாயகி பிடித்தார். சேலத்தில் பெண் காவலர்கள் முதல் உயர் பெண் அதிகாரிகள் வரை துப்பாக்கி சுடும் போட்டி நடந்தது. சேலம் ஐந்து ரோடு அருகே உள்ள நகரமலை அடிவாரம் துப்பாக்கி சுடும் தளத்தில் தமிழ்நாடு கமாண்டோ படையினர் மேற்பார்வையில் பெண் காவலர்கள் மற்றும் பெண் காவல் அதிகாரிகளுக்கான துப்பாக்கி சுடும் போட்டி இன்று நடந்தது. இதனை சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமார் துவக்கி வைத்தார். இதில் சேலம் மாநகரம், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் சிறப்பு காவல் படை ஏழாம் அணிப்போச்சம்பள்ளி, சேலம் மாநகர ஆணையர் உட்பட 23 பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் 124 பெண் காவலர்கள் மொத்தம் 147 பேர் கலந்து கொண்டனர். இதில் பிஸ்டல் மற்றும் ரிவால்வார் பிரிவில் முதலிடத்தை சேலம் ரூரல் டிஎஸ்பி தையல்நாயகி பிடித்தார். இரண்டாம் இடத்தை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உட்கோட்ட டிஎஸ்பி மகாலட்சுமி பிடித்தார். மூன்றாம் இடத்தை சேலம் உதவி கமிஷனர் ஆனந்தி, மொடக்குறிச்சி காவல் ஆய்வாளர் தீபா, ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் துர்கா தேவி ஆகியோர் மூன்றாம் இடம் பிடித்தனர். கார்பைன் பிரிவில் முதலிடம் ஈரோடு பெண் காவலர் கீதா, இரண்டாம் இடம் சேலம் மாநகரம் தலைமை காவலர் ராஜேஸ்வரியும் சேலம் மாநகரம் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆதிலட்சுமியும் பிடித்தனர். இன்சாஸ் பிரிவில் முதலிடம் ராமேஸ்வரி பெண் காவலர் ஈரோடு, இரண்டாம் இடம் பவதாரணி பெண் காவலர் ஈரோடு, மூன்றாம் இடம் தமிழகி பெண் காவலர் ஈரோடு, டோட் நந்தினி பெண் காவலர் ஈரோடு ஆகியோர் போட்டியில் வென்றனர். இவர்களை சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரி பாராட்டு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினர் பரிசு பெறாதது பெரும் ஏமாற்றமே.